ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ்ச்சல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்டில் மக்கள் ரொம்ப விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் கார் எது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அது கண்டிப்பாக காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் கார்கள் தான். காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் காரனுடைய ப்ரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 600,000 ஆரம்பித்து 1,600,000 வரைக்கும் இப்போதைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாம் இன்றைக்கி இந்த ரிவ்யூவில் 600,000 ஆரம்பித்து 1,000,000 ரூபாக்குள்ளாடி கூடவே 17 கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கொடுக்கக்கூடிய அட்டகாசமான காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் கார்கள் எத்தனை கார்கள் இருக்குது, அந்த ஒவ்வொரு காரனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன, என்னென்ன ஃபியூல் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அந்த காரை டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ உங்களை யாராவது காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் கார்களை எந்த கார் எடுக்கலாம், அதுவும் 1,000,000 ரூபாய்க்கு உள்ளாடி இருக்கக்கூடிய கார்களை எந்த கார் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட்லேயோ ஆசிலேஷன்லையோ இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ரிவ்யூங்கிறது கிளியர் கட்டான ஐடியாவை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ரிவ்யூ நம்ம ஆரம்பிக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ 600,000 ஆரம்பிச்சு 1,000,000 ரூபாய்க்கு உள்ளாடி கூடவே 17 கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் தரக்கூடிய காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் கார்கள் எது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட்டில் ஒட்டுமொத்தமாக 10 கார்கள் இருக்குது. இதில் முதலாவது காருங்கிறது சிட்ரோயின் கம்பெனியுடைய C3ங்கிற கார். சிட்ரோயின் C3 காரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய சென்னை ஆன்ரோட் ப்ரைஸுங்கிறது 663,000 ஆரம்பித்து 930,000 ரூபாய் வரைக்கும் இப்போதைக்கு கரண்டாக வித்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷனில் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலை மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலை மேனுவல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர இப்போதைக்கு ஆட்டோமேட்டிக் கிடையாது. இருந்தாலும் வரக்கூடிய அக்டோபரில் ஒரு நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிட்ரோயின் C3 கார்லையுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 19.8 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய காராக இந்த கார் இருந்துக்கிட்டு இருக்கு. இரண்டாவது காருங்கிறது நிசானுடைய மேக்னெட்டுங்கிற கார். ஒரு அற்புதமான கார், சேஃப்டி ஆஸ்பெக்ட்லேயே இருக்கட்டும், எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கட்டும், இன்டீரியர் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கட்டும், டிரைவிங் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே ரொம்ப பெர்ஃபெக்டான கார். ரீசேல் வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறி தான். இருந்தாலும் இன்றைக்கி நாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அட்டகாசமான கார் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த காருடைய சென்னை ஆன்ரோட் ப்ரைஸுங்கிறது 677,000 ஆரம்பிச்சு 1,271,000 ரூபாய் வரைக்கும் இப்போதை கரண்டாக வித்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷனில் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் மட்டும்தான் இந்த கார் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. நிசான் மேக்னெட் கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 18.75 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 17.7 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் குழுவுடைய காரை இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. மூணாவது காருங்கிறது ரெனோ கம்பெனியுடைய கைகருங்கிற கார். ஒரு அற்புதமான கார், இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல பெரிய அளவிலான ஒரு செல்லிங் ரேஷியோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரை இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. சேஃப்டி ஆஸ்பெக்ட்லயா இருக்கட்டும், ஃபியூச்சர்ஸ்லயா இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே ஒரு அற்புதமான காரா கைகர் கார் இருந்துகிட்டு இருக்கு. கைகர் காரனுடைய சென்னை ஆன்ரோட் ப்ரைஸுங்கிறது 689,000 ஆரம்பிச்சு 1,279,000 ரூபாய் வித்துட்டு இருக்காங்க. கைகர் கார் என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன்ல அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர டீசல் சிஎன்ஜின் வேற எந்த ஆப்ஷனும் இந்த கார் கிடையாது. கைகர் கார் என்னென்ன டிரான்ஸ்மிஷன்ல அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல்ல மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டு டிரான்ஸ்மிஷன்லயுமே கொடுத்துருக்காங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 19.17 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 19.03 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கூடிய காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. கைகர் காரில் ஒரே ஒரு பெரிய நெகட்டிவ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் 5-சீட்டர் காராக இருந்தாலும் கூட நீங்கள் 4 பேர் உட்காந்தீங்கன்னா, அதாவது ஃப்ரெண்டில் 2 பேர் பின்பக்கத்துலேயுமே 2 பேர் உட்காந்திங்கன்னா எவ்வளோ பெரிய லாங் ஜேர்னியும் ஈஸியாக கம்ஃபர்ட்டாக ட்ராவல் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் பின்பக்கத்தில் 3 பேர் உட்காந்திங்கன்னா, அது 3 பெரியவங்க உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ பெரிய ஒரு கம்ஃபர்ட் இந்த காரில் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகையான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. நானாவது காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான டாடாவுடைய பஞ்சுங்கிற கார். ஒரு அற்புதமான கார், ஒரு மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட. டாடா பஞ்சோட சேஃப்டி ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், டிரைவிங் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கடந்து இந்த காரோட ரீசேல் வேல்யூமே இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் பெரிய அளவில் கொடுத்துருக்காங்க. டாடா பஞ்ச் காரனுடைய சென்னை ஆன்ரோட் ப்ரைஸுங்கிறது 695,000 ஆரம்பிச்சு 1,93,000 ரூபாய் வரைக்கும் இப்போதைக்கு கண்டை வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷனில் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பெட்ரோலில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. டாடா பஞ்ச் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 18.97 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 18.82 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கூடிய காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. ஐந்தாவது காருங்கிறது ரொம்ப மிக முக்கியமான கார், அதாவது கியாவுடைய சோனட்டுங்கிற கார். ஒரு அற்புதமான கார், எக்ஸ்டீரியர் டிசைனாக இருக்கட்டும், இன்டீரியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், டிரைவிங் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், இதை கடந்து சேஃப்டி ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், எல்லா விதத்திலையுமே ரொம்ப பெர்ஃபெக்டான கார் தான் கியாவுடைய சோனட்டுங்கிற கார்.
கியா சோனட்டுக்கனுடைய சென்னை ஆண்ட்ரோட் பிரைஸ்ங்கிறது 833,000 ஆரம்பிச்சு 1635,000 வரைக்கும் இப்போதைக்கு ரெண்டு விற்றுட்டுருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன்ல இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷன்லையுமே இந்த கார் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் ரெண்டுலையுமே உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. கியா சோனட்டு கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 18.4 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் 18.2 கிலோமீட்டர் பர் லிட்டர், டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 24.1 கிலோமீட்டர் பர் லிட்டர், டீசலுடைய ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் 19 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கிற காரை இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. ஆறாவது காருங்கிறது ரொம்ப மிக முக்கியமான கார், அதாவது மாருதி சுசுகின்ற பிரான்ஸுங்கிற கார். இப்போ ரீசெண்டாக இந்தியன் கார் மார்க்கெட்டில் மாருதி லான்ச் பண்ண கார் தான் பிரான்ஸுங்கிற கார். இருந்துமே இந்த கார் லான்ச் ஆனால் அன்னிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மிகப்பெரிய செல்லிங் ரேஷியோவை ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அட்டகாசமான கார், எக்ஸ்டீரியர் லுக்காக இருக்கட்டும், இன்டீரியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா காம்பாக்ட் எஸ்யூ செக்மெண்ட் கார்களுக்குமே ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய காராக மாருதி தங்களுடைய ஃபிரான்ஸ் காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் பெரிய அளவில் மக்கள் விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடந்த மாதத்தினுடைய டாப் 10 கார் லிஸ்ட்டில் 5வது இடத்துல ஃப்ரான்ஸ் கார் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறதும் ஒரு மிகையான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. ஃப்ரான்ஸ் காரனுடைய சென்னை ஆண்ட்ரோட் பிரைஸுங்கிறது 872,000 ஆரம்பிச்சு 1560,000 வரைக்கும் வித்துட்டுருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன்ல இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷன்லையும் இந்த கார் அவைலபிளாக இருக்குது, டீசலில் சுத்தமாக கிடையாது. ஃப்ரான்ஸ் கார் என்னென்ன டிரான்ஸ்மிஷனில் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜியில் மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஆட்டோமேட்டிக் சுத்தமாக கிடையாது. ஃப்ரான்ஸ் கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 21.79 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் 22.89 கிலோமீட்டர் பர் லிட்டர், சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 28.51 கிலோமீட்டர் பெர் கிலோகிராம். மைலேஜ் கொடுக்குற காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. ஏழாவது காருங்கிறது ஹிண்டனுடைய வெனுங்கிற கார். வெனுவை பொறுத்த வரைக்கும் இந்த கார் என்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய செல்லிங் ரேஷியோவை கொடுத்துட்டு காராக இருந்துகிட்டு இருக்கு. மக்கள் அந்த அளவுக்கு நம்பி விரும்பி இந்த காரை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெனியனுடைய ஃப்ரண்ட் ரோவாக இருக்கட்டும், செகண்ட் ரோவாக இருக்கட்டும், பூட் ஸ்பேஸாக இருக்கட்டும், கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு கார். அதாவது பெரிய எஸ்யூவி காருக்கு நிகரான ஒரு காராக இந்த காரை நம்மளால் சொல்லிக்க முடியும். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான கார் தான் ஹிண்டனுடைய வெனுங்கிற கார். வெனு காரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய சென்னை ஆண்ட்ரோட் பிரைஸுங்கிறது 892,000 ஆரம்பிச்சு 1583,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டாக வித்துக்கிட்டு இருக்காங்க. வெனு கார் என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷன்லையுமே இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, டீசலில் மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஆட்டோமேட்டிக் சுத்தமாக கிடையாது. ஹிண்டே வெனு கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 17.5 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் 17.8 கிலோமீட்டர் பர் லிட்டர், டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 23.4 கிலோமீட்டர் பர் லிட்டர். மைலேஜ் கொடுக்குற காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. எட்டாவது காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான டாட்டாவுடைய நெக்ஸானுங்கிற கார். ஒரு அற்புதமான கார், சேஃப்டி ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பெட்ரோல் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா இதனுடைய பெர்ஃபார்மன்ஸுங்கிறது வேற லெவலில் இருக்குது. டீசல் ஆப்ஷனுமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக பெட்ரோல் ஓரளவுக்கு மிகையான பெர்ஃபார்மன்ஸை தாராளமாக கொடுக்குது. டாட்டா நெக்ஸானுங்கிறோட சென்னை ஆண்ட்ரோட் பிரைஸுங்கிறது 899,000 ஆரம்பிச்சு 1742,000 வரைக்கும் வித்துட்டுருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷனில் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் ரெண்டுலையுமே உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. டாட்டா நெக்ஸான் காருடைய ஃப்ரண்ட் ரோவாக இருக்கட்டும் இல்லை செகண்ட் ரோவாக இருக்கட்டும், ரெண்டுலையுமே அட்டகாசமான கம்ஃபர்ட்டாக தாராளமாக கொடுத்துருக்காங்க. லெக் ரூமாக இருக்கட்டும், ஷோல்டர் ஸ்பேஸாக இருக்கட்டும், ஹெட் ரூமாக இருக்கட்டும், டை சப்போர்ட்டாக இருக்கட்டும், எந்த விதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஃப்ரண்ட் ரோ செகண்ட் ரோ ரெண்டுமே 5 பேர் உட்காந்து எவ்வளோ பெரிய லாங் ஜேர்னி ஈஸியாக ட்ராவல் பண்ணக்கூடிய அளவில் அட்டகாசமாக இந்த காரை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாட்டா நெக்ஸான் கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 17.57 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் 16.35 கிலோமீட்டர் பர் லிட்டர், டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 21.19 கிலோமீட்டர் பர் லிட்டர், டீசலுடைய ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் 22.07 கிலோமீட்டர் பர் லிட்டர். மைலேஜ் கொடுக்குற காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. ஒன்பதாவது காருங்கிறது மாருதி சுசுகினுடைய பிரிசாங்கிற கார். பிரிசா பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த கார் என்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்களோ அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய செல்லிங் ரேஷியோவை கொடுத்துட்டுக்கூடிய காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. இந்த காரோட ரீசேல் வேல்யூவாக இருக்கட்டும், சேஃப்டி ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், இதனோட மைலேஜாக இருக்கட்டும், எதை எடுத்து பார்த்தீங்கனாலும் பிரிசா காரை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான கார். யாராவது பிரிசா கார் எடுக்கிறதுல ஒரு டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த காரில் டவுட்டு வேண்டாம். மாருதியினுடைய பல கார்களில் சேஃப்டியில் கேள்விக்குறை இருந்தாலும் கூட மாருதி சுசுகி பிரிசா அல்லது ஃப்ரான்ஸ் காரை பொறுத்த வரைக்கும் அட்டகாசமான சேஃப்டி ஆஸ்பெக்டை தாராளமாக கொடுத்துருக்காங்க. பிரிசா காருடைய சென்னை ஆண்ட்ரோட் பிரைஸுங்கிறது 9,52,000 ஆரம்பிச்சு 1,695,000 வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க.
என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன்லாம் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பெட்ரோலை மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. பிரிசார் கார் என்னென்ன டிரான்ஸ்மிஷனில் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பெட்ரோலில் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. மாருதி சுஸுகி பிரிசா டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 20.15 km/L, அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 19.8 km/L மைலேஜ் கொடுக்குற கார் இந்த கார் நின்றுகிட்டு இருக்கு. 11வது கார்ங்கிறது மஹிந்திராவுடைய XUV 3W கார், ஒரு அட்டகாசமான கார், இந்தியன் கார் மார்க்கெட்ல லான்ச் ஆன ஒரு பெர்ஃபெக்டான காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் கார். இந்த காரோட சேஃப்டி ஆஸ்பெக்டா இருக்கட்டும், டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், இன்டீரியர் ஃபீச்சர்ஸ், கம்ஃபர்ட் எதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் ரொம்ப பெர்ஃபெக்டான கார் தான் இந்த கார் கொடுத்துருக்காங்க. மஹிந்திரா XUV 3W காரனுடைய சென்னை ஆண்டர் பிரைஸ்ங்கிறது 9,81,000 ரூபாய் 17,12,000 வரையும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன்ல இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷன்லுமே இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் ரெண்டுலுமே உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. XUV 3W கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 17 km/L, அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 20 km/L, டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 17 km/L, டீசலுடைய ஆட்டோமேட்டிக்காக பார்க்கும்போது 20 km/L மைலேஜ் கொடுக்குற கார் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்து இந்த ரிப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.